ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஹாய் காய்ஸ், எல்லா வீடியோ நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கேன் நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங், என்ன நம்ம பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் செல்ஃபி ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆக்சுவலாக நான் இது எதுக்கு வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பர்சனலாக செல்ஃபி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறைய எடுக்க பிடிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் செல்ஃபி ஸ்டிக் எப்பவுமே நான் பை பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்த ப்ளூடூத் செல்ஃபி ஸ்டிக்கு வித் நான் ஸ்டாண்டோடு வாங்கியிருக்கேன், ஸோ அது வந்து என்ன ப்ரைஸ், நான் எதுக்கு அதை வாங்கினேன் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன் செகண்ட், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த செல்ஃபி ஸ்டிக்கு நான் ஏன் வாங்கினேன், ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட ப்ரைஸு, அது இல்லாமல் நார்மல் செல்ஃபி ஸ்டிக்கும் இந்த ப்ளூடூத் செல்ஃபி ஸ்டிக்கும் அந்த மாதிரி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ளூடூத் ஸ்டிக்கே நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஸோ இதோட டீட்டெயில்ஸு, இதோட ஃபுல் ரிவ்யூஸு, இதோட ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நார்மல் செல்ஃபி ஸ்டிக் வாங்காமல் இந்த ப்ளூடூத் செல்ஃபி ஸ்டிக்கை வாங்கியிருக்கேங்கிறத நான் ஃபுல்லாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இருக்கிறது கொடூரமாக தான் அன்பாக்சிங் பண்ணுறேன். சரி ஓகே பண்ணுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நான் அன்பாக்சிங் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் பிஸி ஒர்க்குனால இங்கே வந்து அன்பாக்சிங் பண்ண முடியல. சரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதான மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வாங்கினாலும் சரி, எந்த ஆன்லைனில் வாங்கினாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு அன்பாக்சிங் பண்ணுங்கள். இது வந்து அன்பாக்சிங்க்காக இல்லை, இது மெயின் பர்பஸ் என்னென்னா பொருள் ஏதோ ஃபேக் ப்ராடக்ட்டு செங்கல் அந்த மாதிரி இது வந்துடக்கூடாதுக்காக. நீ யார் வாங்கினாலும் சரி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு அன்பாக்சிங் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கூலில் வந்து ப்ளூடூத் ஸ்டிக் தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே பாக்ஸ் மூலம் தான் கொடுத்துருக்குறான். ஓப்பன் பண்ணலாம். அதில் ஒரிஜினல் ப்ராடக்டே இருக்கு, நான் பயந்துட்டு தான் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத் ஸ்டிக்கு கொடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு ஏதோ இன்விடேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஐயோ, நம்ம இந்த வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதெல்லாம் வாரண்டிலாம் கொடுக்குறான். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யாராவது வீக்குள்ளே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நம்ம வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் கொடுத்துருக்கான். இது வந்து யூஸர் கைடு. ஸோ நான் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டேன். ஸோ அதனால் நமக்கு யூஸர் கைடு தேவையில்ல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீக்குள்ளே தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதோடய யூஸர் கைட்டு. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம இப்போ யூஸர் கைட் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக ஸ்டிக்கே எடுத்துடலாம். ஒரிஜினல் தானே, சரி யூஸ் பண்ணுறது இது வந்துருப்போ. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் செல்ஃபி ஸ்டிக்கு தான் வச்சுருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்ஃபி ஸ்டிக்கு. நான் ஏன் செல்ஃபி ஸ்டிக் வாங்காமல் நான் இதை வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபுல்லாக அதை ரீசன் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே பரவாயில்ல, நான் நினச்சதோடவே லென்த்து நல்லாவே இருக்குது. லென்த்தும் வேறு லெவலில் இருக்குது, நல்ல லென்த்தாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் ரொட்டேட் தான், நம்ம வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபோன் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிப் கொடுத்துருக்கான். ஸோ ஆக்சுவலாக இது வந்து லாக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இது ஃபோன் வச்சு லாக் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே தான், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், மெட்டீரியலும் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டும் கொடுத்துருக்கான்.
இந்த நார்மல் ஸ்டிக்கில் ஒயர் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா நல்ல விஷயம் தான், ப்ளூடூத் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அது இல்லாமல் நான் ஏன் அந்த நார்மல் செல்ஃப் ஸ்டிக் வாங்காமல் இதை வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் நான் வாங்கினது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதுதான். ஸோ ஆக்சுவலாக நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி நிப்பாட்டிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இதை நம்ம ஸ்டாண்டு போட்டு இந்த செல்ஃப் ஸ்டிக்கை நம்ம ஸ்டாண்டு மாதிரி கிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் போயிருக்கேன், பிளாக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கிக்கலாம், இதோட ரிவ்யூ மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கம்பேர் போடுறேன், செல்ஃபி ஸ்டிக்குக்கும் இந்த ப்ளூடூத் செல்ஃபி ஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நார்மல் செல்ஃபி ஸ்டிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதும் நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறோம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதே வீடியோ கிளிப்பில் எண்டில் பார்ப்பீங்க. ஸோ ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா வச்சுங்களேன், ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டு மாதிரி நிப்பாட்டிக்கலாம். ஸ்டாண்டு மாதிரி நிப்பாட்டிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல ஃபோட்டோ வச்சு நம்ம நம்ம எங்கேயுமே வந்து இன்னொருத்தர் செல்ஃபி எடுக்கணும், லாங் பேக் வியூ எடுக்கணும்னா யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல, நம்மளாகவே போயிட்டு இந்த ஸ்டாண்டை மாதிரி நம்மளாகவே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபி ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஒயர்லெஸ் ப்ளூடூத்தும் இருக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வீக்குள்ள ஆர்டர் போட்டிருக்கோம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இதோட டீட்டெயில்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, கம்பேரிசன் எல்லாம் அடுத்து நான் சொல்கிறேன். பாருங்கள், சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து மெயின் திங் எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நார்மல் செல்ஃபி ஸ்டிக் எதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மெயின் வந்து இந்த ஸ்டாண்டு. ஸோ இது வந்து நம்ம கீழே வச்சு நம்ம ஃபோட்டோஸ் அந்த மாதிரி செல்ஃபிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம குரூப் ஃபோட்டோ எடுக்கணும், ஸோ ஃபோட்டோ எடுக்கிற ஆள் இல்லை அப்படின்னாலுமே நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எதாவது தனியாக போனாலுமே நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வியூ அழகாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா யாருமே இல்லாத பட்சத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அந்த டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதே மாதிரி இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ரிமோட் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ரிமோட் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து தனியாக கழட்டிக்கலாம். ஸோ இதை நம்ம தனியாக கழட்டிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஆங்கிள் வச்சுட்டு நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கணுனாலுமே அழகாக ஸ்டெப் பண்ணிவிட்டு அழகாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் இது பெனிஃபிட் தான். ஸோ அது இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 360 degrees நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், எங்கிட்ட வேணால் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம ப்ளாகர்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது எடுக்கணும், ஏதாவது ப்ளாக் எடுக்கிறவங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மெட்டீரியல் தான், பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு குறை சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் நம்ம திருப்பிக்கலாம். ப்ளஸ் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல லென்த்து வரும் உங்களுக்கு, நம்ம லென்த் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இது வந்து நல்ல லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்கும். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து 1600 போட்டிருக்கேன், நான் 1600 வாங்கவே இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதை நான் 550 something 500 அந்த ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் அமேசான் ஆஃபரில் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ 500 something வந்தது உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த செல்ஃபி ஸ்டிக் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாராவது இந்த செல்ஃபி ஸ்டிக் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து நான் பார்த்தீங்கன்னா வீக்குள் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ வீக்குள் போனால் ஓரளவுக்கு நல்லாவே நல்ல ரிவ்யூஸ்லாம் பார்த்து ஆர்டர் போட்டேன். ஸோ நல்லாவே இருக்கும், டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன், ஸோ அதை போய் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி. இந்த செல்ஃபி ஸ்டிக் சாரி ப்ளூடூத் ஸ்டிக்லாம் யாருக்காவது பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் இதோட ஆடியோ எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் சஜஷன் சொல்லுங்கள். நான் மைக் போட கிடையாது, ஃபோனோட மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். பை பாய்.